என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திக நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொட லொடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமல இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணுமா பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே? அதான் மாரிமுத்து கவுண்டர், மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிய. அவங்க அப்ப கிடக்கிறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சு வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்காம ஓடுறியே? இருகூரு பள்ளபாளைய பாப்மாடி பிரிவுல வந்த உன்னை தீத்துருவண்டா. என்ன, இருகூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பாக்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பள்ளபாளையம் பாப்பட்டி இந்த மூணு ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்கோ. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். இந்த பாரு, தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பன அப்பனத விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுண்டன் நாலு அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து நடந்து போச்சு. இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பாத்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுவில நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா? சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி? அதை விட ஆயிரம் பொண்ணை தூக்கி போடுற, கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருகூருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? அனைவரும் வணக்கம். பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சு நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கூப்பிடுறேன். என்ன பழஞ்சாமி, நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறிய? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையா இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி, உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா? சரி, போனா போகுது, ரிக்கா டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்து உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்க சில்லு தட்டி விட்டுருவேன். உடஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா? அது போடி புளியாங்குட்ட. நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது? பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். டா குஞ்சு கவுண்டரா, அண்ணா வந்து கூப்பிடுறா. இந்தால வேற யாரும் இல்ல, உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்கான துண்டக்கான ஊரை விட்டு வந்தல்ல, அதுதான் இது பாரு. அந்த 1400 ரூபாய் நீ குடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். யாரை நம்பி வந்தா?
அவனையும் நாலு நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்ட எப்படி போறது என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. என்னது பணம் 1400 ரூபாய் இருக்குதுங்க. தீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேரு அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா? நீ நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்கார் உட்கார், கடனைத்தான் திருப்பி கொடுத்துட்டியே, எத்தனை வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால ஏறி வந்தீங்க, நான் முன்னால ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட இல்லீங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு. இல்லீங்க, எனக்கு அந்த அருகதை இல்லீங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க, அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்கார நம்மளை இந்த முக்கில வந்து உட்கார சொல்லியிருக்கிறான். முக்குல உட்கார்ற ஆளா நானு? பண்ணிருக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங், ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ ஆமா.
அப்பா நான் பொழைப்பனாப்பா. கண்டவாணி என்ன மாட்ட வச்சியல்ல? இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறான். நானும் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா, பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அச்சோ இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபா கக்கும். எது ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. நான் சுத்தினது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாயி சூப்பர் மார்க்கெட் வெயி கக்கே நோட் போட்டா கக்கே நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்திரம் யாரால முடியும்? கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ